அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மகா சமுத்திரம் இந்த படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜீப் ஓட்டிட்டு நம்ம சர்வன் ஹீரோ வராரு. அப்போ வந்து கண்ணா பின்னா ஓடிட்டு போய் ஒரு போஸ்ட் கம்பத்தை ஒட்டி ஆக்சிடென்ட் ஆகிறாரு. இவரும் மயங்கி விழுந்துறாரு. அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வந்து ஹீரோ சித்தார்த்தை வந்து காட்டுறாங்க. சித்தார்த்த் வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு இன்டர்வியூக்கு போகிறாரு. அதை ரிட்டன் எக்ஸாம் போகிறாரு. ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ சர்வர்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேரும் வந்து போ எக்ஸாம் எப்படி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சித்தார்த்த வந்து சர்வர்டு அதுக்கு வந்து சொல்கிறாங்க, ஏதோ எழுதியிருக்கேன் பார்க்கலாம், ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் எப்படி எழுதியிருக்கேன்னு வந்து சொல்கிறேன். உடனே வந்து ரெண்டு பேரும் போய் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுருக்காங்க. அப்போ ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டு போயிடுது, ஒரு காரு. ஏன் இடிச்சிங்கன்னு சொல்லி சர்வாடு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து சித்தார்த் சொல்கிறான், நான் இப்போ தான் போலீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ எழுதி வந்திருக்கேன், அது எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்கும் நான் எந்த சண்டைக்கும் போகக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து நான் வர்ற, நீ வேணா வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து அவன் ஃப்ரெண்டு சர்வாத் சொல்லிடுறான். அப்புறம் சித்தார்த் மட்டும் கிளம்பி போகிறான். சித்தார்த் கிளம்பி போனவனே வந்து இந்த சர்வாடுங்கிறவன் அந்த இடிச்சு போன காருங்க அந்த ரவுடி பசங்க இருக்காங்கன்னா அவங்க இடத்துக்கு போய் அவங்கள வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கேயும் சித்தார்த்த் வந்துடுறான். நீ எனக்கு தெரியும் நீ வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரை போட்டு துப்சம் பண்ணுறான். அப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா சரண்யா வந்து ரெண்டு பேருக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. சித்தார்த்து பாரு நல்ல பையனாக இருக்கான், போய் போலீஸ் எக்ஸாம்லாம் எழுதுறான், நீ தான் இருக்கே வெட்டித்தனமா ஊர் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு வந்து சர்வாடை வந்து திட்டிருக்காங்க அவங்க அம்மா. அதுக்கு வந்து அதெல்லாம் போக போக சரியாகும், இவனை நல்ல பையன், சரி சரி ஓகே ஓகே நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அப்புறம் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களோட மாமாவை வந்து காட்டுறாங்க. மாமா வந்து கஜபதி பாபு. கஜபதி பாபு கடலேருந்து சரக்கெல்லாம் கொண்டு வர வேலை வந்து பார்த்துட்ருக்கான். அவனை வந்து திடீர்னு வந்து ஒரு அவனோட ஆப்பனண்ட் ரவுடி கேங் வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு வந்து கரைக்கு வந்து சரக்கெல்லாம் வந்து இறக்குறான் ஜகபதி பாபு. அடுத்து வந்து அதித்திராவோட இன்ட்ரடக்ஷன் காட்டுறாங்க. அவங்க வந்து பரதநாட்டியம் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லித்தராங்க. அவங்க அப்பா வந்து வீட்டை வந்து எப்போதும் வந்து சரக்கடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஏன் வீட்டை எப்போதும் சரக்கடிச்சிட்ருக்கேன்னு சொல்லி அதித்திராவுக்கு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க, நீ எப்போ பரதநாட்டியம் கற்றுத்தர காசு என்கிட்ட தெரியும் அப்போ தான் நான் வீட்டை உட்காந்து சரக்கடிக்கிறத நிறுத்துவேன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம சர்வாடு வந்து ரோட்டை போயிட்டுருக்காரு. அப்போ வந்து ஒரு காரும் பைக்கும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து அது மூலமாக பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பைக் அடித்தது பார்த்தீங்கன்னா வந்தால் ஒரு பொண்ணு, அது யாருன்னா அனு இம்மானுவேல். நம்ம வீட்டு பிள்ளையை நினச்சிப்பாங்களே அவங்க தான். அவங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து எல்லா கேஸும் வந்து ஐபிக்கும் முன் தின்னு அப்படி வந்து எல்லா கேஸும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து இந்த அம்மா தான் வேகமாக வந்துடுச்சாங்க, நான் வந்து 20 தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்காரன் வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து சரி எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்கிட்ட வந்து 100 தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். 100 சரி சரி நான் காசு தரேன், என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா காசு வந்ததுக்கப்புறம் எனக்கு அனுப்பி விட்ருங்க அப்படின்னு வந்து சர்வாடு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் சித்தார்த் வந்து ஒரு வீட்டு செவரி ஏறி வந்து குவிச்சு மாடிக்கு வந்து விடுறான். மாடிக்கு வந்தோடனே வந்து இங்கே வந்து அதித்திராவை வந்து கட்டுப்பிடிக்கிறான். ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதித்திராவை வந்து சொல்கிறான், நீயும் வந்து எங்கள் அப்பா மாதிரி போயிடாத, சீக்கிரமாக வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆ சரி சரி அதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் சித்தார்த்து. அடுத்த நாள் வந்து அவன் மாமாவை பார்க்க வந்து சர்வாடு வந்து சித்தார்த்தையும் கூட்டிகிட்டு போகிறான். இவனை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன், இவன் தான் போலீஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கான், இவனால் நம்ம இதுக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே சர்வாவை பார்த்து, நீ சீக்கிரமாக வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, இங்கே வந்து நல்ல பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறான். அடுத்த நாள் வந்து பீர் அடிச்சுட்டு வந்து சர்வாடும் சித்தார்த்த் வந்து பெட்டை தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அதித்திராவை வந்து ரெண்டு பேரையும் வந்து எடுப்பிட்றான். ரெண்டு பேருக்கும் வேலையை அடையாசமாக இப்படி குடிச்சு தூங்கிட்டு இருக்கீங்க, உன்னால் தான் வந்து இவன் வந்து கெடுறான் அப்படின்னு சொல்லி இந்த சர்வாடை வந்து திட்டிருக்காங்க அதித்திராவ். உடனே வந்து அவனுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருந்தா தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து அவனுக்கு ஞாபகம் இருந்தது, அந்த பொண்ணு காசு தரேன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஞாபகம் தான் அவன் அங்கே வந்து கிணைய போயிடறான். உடனே வந்து சித்தார்த்தும் அதித்திராவும் வந்து கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அதித்திராவ் வந்து சித்தார்த்துக்கு வந்து காசு தரான், கொஞ்சம் இந்த கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவனு வந்து வாங்கிட்டு அதை அங்கேருந்து கொண்டு போயிடறான். இவன் வந்து சர்வாடை வந்து இங்கே வந்து காலேஜில் வந்து அனுமானிவர்கிட்ட வந்து காசு கேட்குறான். அவன் வந்து சொல்கிறான், என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். என்கிட்ட 500 தான் இருக்குது, இந்த அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி என் நம்பர் தான் வச்சுருக்கீங்களா, அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, சாரி உங்கள் நம்பர் சேவ் பண்ணலை அப்படின்றான். ஆ சரி ஓகே, இங்கே எங்கள் மாமாவோட காசு சீக்கிரமாக திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சர்வாடை அங்கேருந்து கிளம்பிடுறான் காலேஜிலேருந்து. ஒரு நாள் நைட்டு வந்து சர்வாடும் சித்தார்த்தும் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை ஏறி குதிக்கிறாங்க. அங்கே வந்து போதை மருந்து தான் கடத்திட்டு இருக்காங்க, அதை வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும்.
அந்த சரக்கு அடுக்கெல்லாம் பார்க்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா அவங்க மாமாவோட வந்து எதிரி டீமு. அவங்க வந்து ரொம்ப சரக்கு கடத்திட்டு இருக்காங்க. நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா இவங்க எல்லாரையும் வந்து என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன், அப்புறம் வந்து இவங்ககிட்ட லஞ்சம் வாங்கி அது மூலமாகவே நான் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். நீ நல்ல போலீஸ் ஆகுறான்னு பார்த்தா நீ இவ்வளோ கிரிமினல் மைண்டாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சர்வால் சொல்லுவான். உடனே வந்து ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா அப்பாக்க வந்து அதித்திரா வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே சர்வரை பார்த்து என்னடா இப்படி பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நான் இட வந்து சித்தார்த் பண்ண வேலை, இது சித்தார்த்தோட லவர், அவன் நல்ல பையன் நினச்சா இப்படி பண்ணுறானா, எங்கே அவனை ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்றாங்க. உடனே வந்து சித்தார்த்தை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு வர சொன்னோடனே வந்து நான் எனக்கு இப்போ வேலை இட, வேலை வந்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிடுவான். ஓகே, அதுக்கு அதித்திராவும் வந்து ஓகே சொல்லிடுவாள். சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவான். சர்வாடு வந்து அடுத்த நாள் வந்து திரும்ப ரோட்டை போயிட்டுருக்கான். அப்போ திரும்ப அண்ணு இம்மாநாள் வந்து அதே வண்டியில் வந்து முட்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுவான். திரும்ப நான் காசு தரேன்னு வந்து சர்வாடு சொல்லுவான். அப்புறம் ரெண்டு பேரும் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அணிமனுவாழும் சர்வாடும் சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் சித்தார்த்தும் ஆதித்யராவும் வந்து ரெண்டு பேரும் நல்லா ஊர் சுற்றி லவ் பண்ணிட்டு சுற்றிட்டுருவாங்க. அப்போ வந்து சித்தார்த்துக்கும் நம்ம ஆதித்யராவுக்கு வந்து ரொமான்ஸ் ஆகி ரெண்டு பேரும் வந்து ஓவர் ரொமான்ஸ் ஆகி மேட்டர் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து அந்த பெரிய அந்த மாமாவோட எதிரி இருப்பானே அவனுக்கும் அவன் தம்பிக்கும் வந்து சின்ன பிரச்சனையாக இருக்கும். அவன் தம்பி வந்து இவங்க அண்ணன் எப்படியாவது கொலை பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அவங்க மாமா வந்து இவன் சர்வாட்ட வந்து சொல்வான், இது மாதிரி நிறையா சரக்கு வந்திருக்கு அதை அடக்கணும் அப்படின்னு வந்து சொல்வான். அதுக்கு வந்து சித்தார்த்துக்கும் இந்த பிரச்சனை வந்து சித்தார்த்துக்கும் அவங்க சர்வாடோட மாமாவுக்கும் வந்து சண்டை வந்துடும் ஜகபதி பாபுக்கும். அப்போ அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறான் ஜெயபதி பாபு. இதனால் கோபமாகி சித்தார்த்த் அங்கேருந்து போய் கடையில் போய் நின்றுருக்கான். அப்போ அதித்தி ராய் வந்து இவனை வந்து கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிக்க வந்தவனை வந்து சித்தார்த்த் வந்து அடித்து விட்றான். நான் என்னென்ன எப்போ பார்த்தாலும் கல்யாணம் வந்து சுற்றிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடித்து விட்டு போயிடுவான். அப்போ வந்து அதித்தி ராவ் சோகத்தில் வந்து உட்காந்துருப்பான். அப்போ சர்வா சொல்வான், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இங்கே பக்கம் என்ன பண்ணுவோம், சித்தார்த்து பைக்கில் போயிட்டுருக்கும்போது அந்த ஜெகபதி பாபாவோட எதிரிங்க வந்து இந்த பக்கம் சரக்கு எடுத்துகிட்டு போகிறத வந்து பார்ப்பான். உடனே வந்து அவனும் பைக் எடுத்துகிட்டு போய் பின்னாடி போய் அந்த குடன் கூட போய் பார்ப்பான். குடன் கூட வந்து போய் பார்த்தப்ப வந்து அந்த எதிரி வந்து பார்த்துருவான் இவன் வராத. உடனே வந்து சித்தார்த்தை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவான். சித்தார்த்தம் அவனை அடிக்க இருக்கும்போது தெரியாமல் வந்து அவனை வந்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டோடனே அவன் கம்பியில் வந்து குத்திடும். குத்தோடனே வந்து அங்கேருந்தே மயக்கம் போட்டு விழுந்துருவான். சித்தார்த்த் நினச்சான் அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து இங்கே வந்து சர்வாட்டுக்கும் ஜெகபதி பாபுக்கும் வந்து சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டு சர்வா சொல்கிறான், நீ வந்து அதித்ராவை கூட்டிகிட்டு ஊரோட்டு ஓடிடு, மற்றதான் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அடுத்த நாள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதித்ராவை கூட்டிகிட்டு சர்வாடு வரான். அங்கே ட்ரெயினெல்லாம் தேடி பார்க்குறாங்க, வந்து சித்தார்த்த வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. சரி சித்தார்த்தோடன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப மேலே ஏறி போகிறாங்க. அப்போ வந்து ட்ரெயின்லேருந்து வெளியே வருவான் சித்தார்த்து. அவன் ட்ரெயினில் தான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னு இவங்க ரெண்டு பேர் ஏறாமல் வந்து போயிடுவாங்க. இது மாதிரி உள்ளே வந்துட்டு நம்மளை வந்து கடத்தட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் நினைப்பாங்க. உடனே வந்து அவங்க ரெண்டு பேர் திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாங்க. ரிட்டர்ன் போயிட்டு அவங்க அவள் அதித்திரி அவள் வீட்டை கொண்டு போய் விடும்போது வந்து அவங்க அப்பா பார்த்துடுவாங்க. இங்கே பாரு ஓடுகடியாக வந்து இருக்கான் அவன் மக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன் அப்பா வந்து திட்டுவான். திரும்ப இருந்தாலும் சொல்லி அவங்க அப்பா வந்து வீட்டில் சேர்த்துக்குவான். அப்புறம் வந்து சர்வாடு வந்து அவன் வீட்டுக்கு வந்து போயிடுவான். அவன் வீட்டுக்கு போனோடனே வந்து அவன் அந்த எதிரியோட தம்பி வருவான். தம்பி வந்துட்டு அவன் இன்னும் சாகடை உயிரோடு தான் இருக்கான், அவன் வந்து கொலை வெறியில் இருக்கான், அவங்க குடும்பத்தோட அவனை சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து கொலைலான்னு சொல்லி இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போவான். இந்த துப்பாக்கி நீயே போய் அவனை சுட்டுடு அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து அந்த துப்பாக்கிலாம் வாங்காமல் வந்து போயிடுறான் அங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து அணுமனவாள் வந்து நம்ம சர்வாடை பார்க்க வர, நீ வந்து என்னை பார்க்க வந்து 2 மாதம் ஆச்சு என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லுவான். எனக்கு மனசு சரியில்லை நீ போயிடு அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் வந்து பிரேக்கப் பண்ணிப்பாங்க. சரி இந்த ஸ்கூட்டி இடித்ததுக்கு வந்து உங்கள்கிட்ட வாங்கின காசு அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்துட்டு வந்து அவள் ஒரு திரும்பி பார்ப்பான். அவன் திரும்பியே பார்க்க மாட்டான். உடனே வந்து அவன் அங்கேருந்து போயிடுவான், நான் வந்து ஹைதராபாத்துக்கு போகிறேன் ட்ரைனிங் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம அதித்தி வந்து மார்க்கெட்டை வந்து காய்கறி வாங்கிட்டு வருவாள். அவளை கொள்றதுக்காண்டி வந்து அந்த எதிரி டீம் வந்து வருவாங்க. அவள் சர்வாட்ட வந்து அதை பார்த்துட்டு எல்லாரையும் அடித்து போட்டு கடைசியில் வந்து அவனை வந்து ஒரு கடற்கிட்ட அடித்து கொண்டு போவான். அங்கே வந்து அவனை வந்து அடித்தே கொண்டுருவான். அதை பார்த்துட்டு வந்து அவங்க மாமா வந்து என்னடா இவனை அடிச்சு கொண்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நம்ம கடற்புடா நம்மளை தான், இனிமேல் நம்ம தான் எல்லாம் அப்படின்னு வந்து அந்த சர்வாடை வந்து மைண்டை வந்து மாற்றி விட்றான். அடுத்த நாள் வந்து அவன் சர்வாடோட வீட்டை வந்து கஞ்சா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போயிடுச்சு. அப்புறம் வந்து ஜெகபதி பாபு மாமா வந்து அவனை வந்து பெய்டை வந்து கூட்டிகிட்டு வருவான். இந்த பக்கம் வந்து அந்த கொலை பண்ண அந்த ஆளோட தம்பி வந்து எப்படியாவது வந்து அவனை வந்து பழி வாங்கணும், பழி வாங்கி நம்ம தான் இந்த ஏரியாவில் வயசாகிட்ட வந்து நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும், அவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் இங்கே வந்து ஜெயிலாகி பேடை கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து
ஜெகபதி மேம் சொல்கிறான், இனிமேல் வந்து கடல் நீ தான் எல்லாமே பண்ணணும், இந்த ஸ்மக்லிங்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜெகபதி பாபு வந்து சர்வாடை வந்து ஸ்மக்லிங் துறைக்கு வந்து எடுத்து விட்டுடுறான். அப்புறம் வந்து இந்த சர்வாடை வந்து இந்த ஸ்மக்லிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்தில் தான் அதித்திரா வந்து மாசமாக இருக்கிறது அவங்க வீட்டை தெரியுது. உடனே அவங்க வீட்டை வந்து அதித்திரா வந்து அட்டி விட்டுறாங்க. உடனே சர்வாடை வந்து அதித்திராவை வந்து அவனோட வீட்டை கொண்டாந்து வச்சிடறான். அவனை வீட்டை கொண்டாந்து வச்சோடனே இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லி இங்கேயே இருக்க வைக்கிறான். அப்புறம் வந்து அவன் வந்து ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் வந்து அதித்திராவுக்கு வந்து பெண் குழந்தை ஒன்று பிறகுது. அப்புறம் பெண் குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, 5 வருஷம் ஆயிடுதுன்னு சொல்லி காட்டுறாங்க அந்த பெண் குழந்தை பிறந்து. அதுக்கப்புறம் அந்த சர்வாடை வந்து இந்த கேம்பிளிங் அதாவது ஸ்மக்லிங் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்து வந்துடுறான். அதுக்கு வந்து இவன் வந்து அந்த கெட்டனோட தம்பி வந்து மினிஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சமயம் பார்த்து தான் நம்ம பண்ணணும், இப்படி டக்கு டக்குலாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்புறம் இங்கே ஜெகபதி பாபு சர்வாடு வந்து தங்க வெற்றி பெற்றதை வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. அடுத்த நாள் வந்து சர்வாடு வந்து கோயில் போயிட்டு வரும்போது அந்த எதிரி டீம் வந்து காரை வந்து அடித்து தூக்கிடுது. அதில் வந்து சர்வாடுக்கு எல்லாருக்கும் வந்து ஹைட்டாக காயமாக இருக்குது, நிறைய வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு சர்வாடு வந்து அந்த எதிரியோட தம்பியை வந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டுக்கு அவன் கொள்ளலாம்னு சொல்லி துப்பாக்கி எடுக்கும்போது அங்கே வந்து அணு விமான இருக்கிறத வந்து பார்த்துட்றான். பார்த்தோடனே வந்து துப்பாக்கி வந்து கீழே வச்சிடான். உடனே அணு விமான்கிட்ட போய் பேசுகிறான், நீ இப்போ வந்து சொல்லவே இல்லை, ஃபோனும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஃபோன் பண்ணுற அளவு இருக்கீங்களா, என்ன நீங்கள் ரொம்ப பிஸியாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். உன் மேலேயே மொத்தம் 40 கேஸ் இருக்குது, இந்த ஸ்மக்லிங் கேஸு, மர்டர் கேஸு, மிரட்டர் கேஸு, எல்லாம் இவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான் அவன். ஏன்னா அவள் வந்து வக்கீலுக்கு படித்து ப்ராக்டிஸ்க்காக தான் ஹைதராபாத் போயிருந்தா, அந்த ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து இருக்காவ. அடுத்து இந்த பக்கம் வந்து நம்ம அதித்திராவுக்கு வந்து சர்வாடு மேலே வந்து லவ் ஆக ஆரம்பிச்சது. எதுனாலனா அவன் குழந்தை மேலே காட்டுற பாசத்தை பார்த்து இவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் மேலே வந்து லவ் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் அணுவின் மாலை வந்து ஹைதராபாத்துக்கு அனுப்புறதுக்காண்டி சர்வாடு வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த உன் ஒய்ஃபில் இருக்க உன் வீட்டில் இருக்காது அதித்திராவை என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பேசாமல் அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் வந்து இவன் சொல்கிறான். அவன் வந்து போகும்போது வந்து சர்வாடை வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து பஸ் ஏறி போயிடுறான். பொண்ணு வந்து அந்த குழந்தைய வந்து ஸ்கூலில் அட்மிஷன் சேர்க்குறாங்க. அம்மா பேர் அப்பா பேர்னு கேட்டால் அம்மா பேருக்கு வந்து அதித்திராவை பேர் சொல்கிறாங்க, அப்பா பேருக்கு வந்து அந்த சர்வாடு பேரை சொல்கிறாங்க. சரி அட்மிஷன் சேர்க்குறாங்க. அப்போ வந்து பஸ்லேருந்து வந்து நம்ம சித்தார்த் வந்து இறங்கி வராரு. இறங்கி வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த கொலைக்காரனோட தம்பி வந்து இவன் சித்தார்த் கையில் வந்து துப்பாக்கி கொடுத்துட்றான். துப்பாக்கி கொடுத்தோன்னே வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் சர்வாடை போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணோன்னே என்னடா நான் போனதுக்கப்புறம் ரொம்ப வசதியாகிட்ட போட அப்படின்னு சொல்கிறான். வசதி மட்டும் ஆனால் இல்லாமல் என் ரவ்வரையே வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஜாடியாக இருக்க போட, வேறு யார் கல்யாணம் பண்ணிருந்தால் கூட நான் ஒத்துக்குவேன், நீ அவளையே கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவங்க மாமா வந்து சொல்ல வருவான் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் சர்வாடை வந்து தடுத்துருவான். தடுத்தோடனே வந்து என் கையால் தான் உனக்கு சாகு அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் அங்கேருந்து சொல்லிட்டு அங்கேருந்து கல்யாணம் போயிடுவான். சித்தார்த்தும் இந்த பக்கம் வந்து அவனோட ரவுடிசத்தை ஆரம்பிப்பான். அவனுக்கு எதிரான டீமில் வந்து ஆரம்பிப்பான். சர்வாடோட ஆளெல்லாம் வந்து சித்தார்த்த வந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பான். இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த எதிரியோட தம்பி வந்து சொல்லுவான், நீ சுட்டு கொன்று ஏதோ ஒன்று அவன் சாகலை, உன் ஃப்ரெண்டு சர்வாடை தான் வந்து என்னோடய அண்ணனை கொன்னான் அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே வந்து சித்தார்த்த வந்து யோசிப்பான், ஓ அதனால தான் வந்து இவன் வந்து ரவுடி ஆகிட்டானா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். அடுத்த நாள் வந்து இவன் வந்து அவனோட மாமா வந்து சொல்லுவாங்க, ஜெகபதி பாபு வந்து சர்வாட்ட நீ நம்ம வந்து சித்தார்த்தை வந்து கொண்டு விடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை இல்லை அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவனெல்லாம் கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து சித்தார்த்தை வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து உங்கள் மாமா வந்து கடத்திட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சர்வாடை வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்ப்பான், அவங்க மாமா வந்து இருக்க மாட்டான். அப்போ வந்து சொல்லுவான், நான் வந்து அவன் வந்து ஸ்மக்லிங் வரலை, நான் தான் வர வச்சேன், நான் தான் அவங்க வீட்டில் வந்து போதைப்பொருள்லாம் வச்சேன், அண்ணி அவனை கொன்னதுக்கப்புறம் அவன் மைண்டை வாஷ் பண்ணி அவனை நான் தான் ஸ்மக்லிங் வர வச்சேன் அப்படின்னு வந்து அவன் வந்து ஜெகபதி பாபு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அந்த குழந்தை யாருன்னு தெரியுமா, அது வந்து உன்னோட குழந்தை அப்படின்னு வந்து சித்தார்த்தை வந்து அவங்க மாமா வந்து சொல்லுவான். உடனே வந்து சித்தார்த்தை வந்து மனம் திருந்தி அந்த துப்பாக்கி அங்கேயே போட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவன்கிட்ட கொடுக்கறதுக்காண்டி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சர்வாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவான். சார் அவனும் முன்னாடி வந்துட்டுருப்பான். சித்தார்த் வந்து போயிட்டுருக்கும்போது அவன் பின்னாடி அவருக்கு ஒரு அடியாள் வந்து சித்தார்த்து கொன்றுருவான். சித்தார்த்தையை சுட்டதுக்கப்புறம் நீ அவங்க அண்ணனை கொண்டு அதனால தான் உன்ன குழந்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சித்தார்த்தை வந்து கொண்டுட்டு அவங்ககிட்டருந்து அந்த குழந்தைய வந்து அந்த ரவுடி பையன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். இந்த சர்வாடு வரும்போது தான் இந்த சமயத்தை வரும்போது தான் அவன் வந்து போஸ்ட் கம்பத்தை ஒட்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது. உடனே வந்து அவன் ஓடி போய் பார்க்குறான். அங்கே வந்து சித்தார்த்த செத்து கிடப்பான். பார்த்துட்டு வந்து ரொம்ப அழுவான். உடனே வந்து இவன்
அந்த இதுக்கிட்ட போய் அந்த ரவுடிக்கிட்ட போய் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவான். என்னடா அந்த ரவுடியை வந்து அப்படியே விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இவ்வளோ பெரிய கடை இருக்குது, மறந்துடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி அவன் மாமாட்ட வந்து சொல்கிறான். அது பார்த்தா அவன் கடலுக்கு அவங்க போகிற போட்டுக்கீடையே வந்து அவனை வந்து கட்டி வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க கரைக்கு வந்ததுக்கப்புறம் இவன் பொண்ணு, அதான் ஆதித்யராவோட பொண்ணு ஆதித்யராவும் நின்றுட்டுருப்பாங்க. உடனே சர்வார் வந்து ஆதித்யராவிட்ட கேட்பான், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பான். உடனே வந்து ஆதித்யராவ் வந்து நம்ம ஆல்ரெடி லவ் பண்ணுறோம், இவன் வேறு இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாம், இப்போயே ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஓகே சொல்லிடுவா. ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இதோட வந்து இந்த மகாசமுத்திரம் படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.